சந்திக்குரியவர்களே, இன்று ஓதப்பட்ட இந்த சூரத்துல் அன்ஆமில் அல்லாஹு தஆலா ஒரு இடத்திலே சிஹர் சம்பந்தமாக, சூனியம் சம்பந்தமாக சொல்கிறார். சூனியம் என்பது ஒரு கலை. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் அந்த கலை விகுதியாக மக்களிடத்தில் இருந்தது. கண்மணி நாயகம் சொன்னாசனுடைய காலகட்டத்திலேயும் யூதர்களிடத்தில் அது மிகுதியாக இருந்தது. சூனியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்வதற்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா, யாராவது ஒரு குரான் ஸ்ரீகளை கிட்டத்தட்ட அல்லாஹு தஆலா நேரடியாக சூனியம் என்ற இந்த வார்த்தையை, சிஹர் என்ற வார்த்தையை குரான் ஸ்ரீகளை கிட்டத்தட்ட 55 இடங்களில் அல்லாஹ் சொல்கிறார். நேரடியாக சிஹர் என்ற வார்த்தை, இது அல்லாமல் சில குரானுடைய ஆயாத்துகளுக்கு செஹர் என்றும் தாகிரீன்கள் என்றும் சூன்யக்காரர்கள் என்றும் அர்த்தம் இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லவில்லை, நேரடியாக அல்லாஹு தஆலா சூன்யம் செஹர் என்ற வார்த்தையே கிட்டத்தட்ட 55 இடங்களில் அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அதே போல் இல்லாத ஹதீஸினுடைய கிரந்தங்களிலேயும் இந்த செஹர் சம்பந்தப்பட்ட விஷயம் வருகிறது. குறிப்பாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி சம்பந்தப்பட்ட அந்த ஹதீஸை சொல்வதானால் நிறைய இடத்தை கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் தங்களுடைய 5764 65 66 67 68 69 எல்லாம் 5764 இருந்து 69 வரை உள்ள தொடரான ஹதீஸ்கள் முழுவதுமே செஹ்ரி என்ற பாடத்தை போட்டிருக்கிறார். அந்த பாடத்தை போட்டு செஹ்ர் சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்தை தான் விளக்குகிறார். குரான் சரிகளில் இந்த 55 ஆயுதங்களிலேயும் சூரியம் சம்பந்தப்பட்ட, செயல் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பற்றி விளக்கி சொல்கிறார்கள். எதற்காக இதை சொல்கிறோம் என்றால், யாராவது சில காரியங்களில் சூரியம் இல்லை என்று மறுத்துவிட்டால் முதலில் இந்த தீனை விட்டு வெளியே வரலாம். சூரியம் என்பது செகர் என்பது குரானிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினாலே யாராவது அந்த வார்த்தையை அது செகர் என்பதே துணியான இல்லை என்று சொன்னால் இந்த தீனை விட்டு வெளியேறி விடுகிறான் என்பது மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான பெருமக்களே, அந்த செகர் சூரியம் என்பது எப்படி விஷயப்படுகிறது? இப்ப அந்த கதை யாரும் படிக்கிறது ஆகலாம், அப்ப அது சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? அதனால செகர் என்பது சாதாரணமாக செய்யப்படுவது சைத்தானுடைய உதவியா? சாதாரணமாக செய்யப்படுவது செய்தார்களுடைய உதவியால், நட்சத்திரங்கள் சம்பந்தப்பட்ட சில விதமான மாற்றங்களால், அதே போல் ஒரு மனிதனை உருவம் மறைந்து அவனை ஊர்த்திகளால் துளைத்து அது சம்பந்தப்பட்ட சில மந்திரங்களை சொல்கிற காரணத்தினால், அதே போல் மனிதர்கள் பயன்படுத்திய அந்த பொருள்களை, குறிப்பாக அவர்களுடைய உடலோடு ஒன்றித்திருக்கக்கூடிய அந்த பொருள்களை பயன்படுத்தி அரசு சில விதமான மந்திர வார்த்தைகளை சொல்லி அது காரணத்தினாலும் இது போன்ற சில காரியங்களினால் தான் செய்திருக்கிறார் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அருமையான பெருமக்களே, நோயானாலும் சரி சூரியமானாலும் சரி, ரப்பினுடைய நாட்டம் இல்லாமல் உலகத்தில் எதுவும் உண்டாகாது. நெருப்பு என்பது கரிக்கும் என்று சொன்னாலும் எல்லா நெருப்பும் கரிக்குமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய நெருப்பு கரிக்கவில்லையே. எல்லா நீரும் மூழ்கடிக்க செய்யும் என்றால் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த நீர் மூழ்கடிக்க செய்யவில்லையே. எனவே உலகத்தில் எதுவும் ரப்பினுடைய நாட்டத்தை கொண்டுதான் நடக்கும் என்ற அடிப்படை ஆனாலும் கூட இந்த செயல் என்பதை இப்படிப்பட்ட காரியங்களை வைத்து செய்திருக்கிறார்கள். செயலில் என்ன செய்திருக்கிறார்கள்? செயலின் மூலமாக, சூரியத்தின் மூலமாக என்ன செய்திருக்கிறார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அவர்கள் பைனல் மருத்துவ சௌதி கணவன் மனைவியினுடைய உறவுகளை பிரிப்பதற்கு, இதேபோல் இதர உறவுகளை பிரிப்பதற்கு இந்த சூரியத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்று குர்ஆன் தெரிவிக்கிறது. அல்லாஹ் தஆலா சொல்கிறார், அதே போல் ஒரு மனிதனுடைய நிலைமைகளை மாற்ற, அவனுடைய உருவமே சில உருவங்களை அவனுக்கு மாற்றமாக தெரிய, அதிகமாக மரணிகள் ஏற்பட, உச்சமாக உச்சகட்டமாக வைத்தியமும் வரலாம். இப்படிப்பட்ட ஒரு நிலை செயல் சம்பந்தப்பட்ட இந்த காரியங்களினால் உண்டாகும் என்பதை பெருமக்கள் எழுதுகிறார்கள். அறிவுலக மேதை அல்லத்திமா பகவத்தின் ராஜி ரஹமத்துல்லா அவர்கள் தங்களுடைய பிரபலியமான தஃசீருல் கபீரிலே செஹர் என்பது 8 வகையான நிலைப்பாட்டை கொண்டது என்று அதை அவ்வளவு விரிவாக இமாம் ராஜி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். குறிப்பாக செஹர் என்பது பாதிப்பை ஏற்படுத்தலாம், ரப்பினுடைய நாட்டம் இருந்தால் பாதிப்பை ஏற்படுத்தலாம். புகாரியினுடைய 5766 ஹதீஸ் புகாரிலே வருகிறது. சொல்கிறார்கள், சுஹில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஹர் செய்யப்பட்டார்கள். சுஹில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஹர் செய்யப்பட்டார்கள். அந்த செஹர் வந்து அவங்களுக்கு சில பாதிப்பை உண்டாக்கியது என்று சொன்னால், ஹத்தா இன்னஹு லயுஹய்யிரு இலைஹி அன்னஹு யஃபஅலு ஷைய்அன் வமா ஃபஅல். சில காரியத்தை செய்துட்டு இதை நான் செய்தனான்னு கேட்பாங்க. சொல்லாசன்
சில காரியத்தை செய்தது, இதை நான் செய்தனா, இப்படி சொன்னா திரும்ப கேட்பார்கள் என்று அங்கே ஆயிஷா சொல்கிறார்கள். நன்றி ஒரு நாள் செல்லாசலம் என்னுடைய அறிவிலே வந்து சொன்னார்கள், அல்லாஹிடத்தில் ஒரு துவா செய்தான், துவா செய்து சொன்னாங்க, ஆயிஷா நான் என் ரப்பிடத்தில் துவா செய்தேன், என்னுடைய ரப்பிடத்தில் அசாந்தையா ஆயிஷா என்னை பற்றி நீ விளங்கியிருக்கிறாயா, என் ரப்பிடத்தில் நான் துவா செய்தேன், எதை நான் என்னுடைய விஷயங்களிலே நான் எதை ரப்பிடத்தில் கேட்டேனோ அதில் எனக்கு அத்தா தெளிவை தந்து விட்டான் என்று சொன்னார். என் ரப்பிடத்தில் நான் துவா செய்தேன், என் ரப்பிடத்தில் கேட்ட காரணத்தினால் அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலே என்னுடைய ரப்பு தெளிவை தந்து விட்டான் என்று சொல்லிவிட்டு என்ன செய்யும் என்பதையும் தந்தா தெளிவு சொல்லுகிறார்கள். புகாரிய வருது அதை ஆயிஷா ஆயா தடை செய்வாய் செய்கிறார்கள். இரு மனிதர்கள் என்னுடைய கனவில் வந்தார் சொல்லாசலம் சொன்னார், ரெண்டு மனிதர்கள் என்னுடைய கனவிலே வந்தார்கள், பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பூரணமான ஆசியத்தை தந்துவிட்டான் என்று கண்மணி நாயகம் செல்லும்பாரு சொன்னார். அருமையான பெருமக்களே, அப்படியானால் அவர்களுக்கு தேடி ஏற்பட்டிருக்கிறது சூரியத்தினுடைய பாதிப்பு வந்துச்சுன்னா இது முகத்திற்கு குறையா, ஏதாவது பாதிப்பா என்றார் அண்ணே ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள், அவருடைய முகத்திலேயோ விசாரத்திலேயோ எந்த குறையும் இல்லை, இது ஒரு வியாதி போல் காய்ச்சல் வந்தா எப்படி, அது மாதிரி ஒரு வியாதி போல் இது வந்தது என்ன செல்லாசலமே சொல்கிறார்கள். முகாரிகளை வாசகம் ஆபாரியப்பா அம்மா எனக்கு பூரணமான ஆசியத்தையும் நல்ல சுகத்தையும் தந்துவிட்டான் என்று அதற்கு ரசூலுல்லாஹி செல்லாசல்லம் சொல்கிறார்கள் வரை அதற்கான விளக்கமாக சொல்கிறார்கள். பெருமக்களே, எனவே சூன்யம் என்பது மாற்றத்தினுடைய இந்த நிலைமாடுகளிலே சூன்யம் என்பது வந்து இருக்கிறது என்பதை தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இமாம் புகாரியும் இமாம் முஸ்லிம் உட்பட பிரபலமான மஹ்தீஸ்கள் ஏழு நாசமாக்கக்கூடிய பாவங்களில் ஒன்று, மனிதனுக்கு நாசத்தை விளைவி வைக்கக்கூடிய பாவங்கள், அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதைப் போல, ஒரு மனிதனை கொலை செய்வதை போல, அதே போல பத்திரிக்கமாக அவர் பெண்ணை இட்டு கட்டுவதை போல, அவர்களை தினாவை கொண்டு இட்டு கட்டுவதை போல, அதே போல அந்த ஏழு பாவங்களில் ஒன்றாக சூனியத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லியிருக்கிறார்கள். சூனியத்தை கற்பதும் சூனியம் செய்வதென்பதும் மாபாதம் என்பதை நமக்கு அதிகத்தில் சொல்லி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அருமையான பெருமக்களே, அந்த சூனியம் போன்ற இது போன்ற காரியங்களில் இருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்காக பணிகளை மாற்றம் தெரிந்தால் போதும், நாம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது நமக்கு ஏதோ மாறி போலையோ அல்லது இது போன்ற அடையாளங்கள் தெரிந்தால் அந்த நேரத்திலே நாம் இன்னும் அதிகமாக அவருடைய அப்பாவுடைய விக்ரமாவுடைய ஆயாத்துகளை ஓடும் பொழுது அதிலிருந்து மாற்றம் ஏற்படுகிறது. பொதுவாக பெருமக்கள் சொல்கிறார்கள், இரவுல ஒருவோடு தூங்குகிறார்கள் உங்களுக்கு சூரியத்தினுடைய பாதிப்பு வரவே செய்யாதுன்னு சொல்றான். இனி சார்ந்த பழக்கத்துல வச்சுக்கலாமா, இரவு நேரத்துல ஒரு சீருக்கு தூங்குறது வருகிறது, சகாமிகள் வருது செல்வாசலம் சொல்கிறார்கள், மறுக்குமார்கள் யார் ஒவ்வொரு விட்டு தூங்குகிறார்களோ அவங்க பக்கத்துல இருந்து துவா செய்கிறாங்கன்னா இந்த அடியாருக்கு நீ உங்களை மன்னிப்பை அளித்தருள்வாயா, அவர் பரிசுத்தமாக தூங்கிக் கொண்டிருக்கிறார் என்று மறக்குமாருடைய துவாவும் பாதுகாப்பும் இருக்கிற காரணத்தினாலே சைத்தானுடைய சூரியம் போன்ற செய்திகள் அவருக்கு ஏற்படாது, அந்த பாதிப்பு அவரை தீக்கிரம் தாக்காது என்று அதற்கான காரணம்
காரணத்தை சொல்கிறார். அதே போல ஒரு மனிதர் அஜுவா ஹதீஸில் புகாரியவர், யார் அஜுவாவினை பெயரித்த மடத்தை, அந்த அஜுவா என்று பெயரித்த மடத்தினுடைய வகை பத்து 60 வகை இருக்கிறது. மதீனா மனப்பராவை பார்த்தா தெரியும், குறிப்பாக மதீனாவுடைய அஜுவா இருக்கிறது, அது ரொம்ப பிரபலமானதும் ரொம்ப பயனளிக்கக்கூடியதுமாக இருக்கிறது. சல்லாத்துடைய முபாரக்கான கைகளால் நட்டப்பட்டதனுடைய போதன் என்றும் கூட அதற்கான ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். அந்த அஜுவா என்ற பெயரித்த மடம், அதை சாப்பிடுவது இருக்கிறது, இது ஓர் உள்ள சூரியத்தையோ ஒரு மனிதனுடைய விலங்கையோ கூட முடிக்கும் என்று இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த ஹதீஸை நமக்கு சொல்லி காட்டுவார். அதே போல ஒரு மனிதர் தகஜ்ஜுதுக்காக சுபுஹுக்காக எழுந்திருக்கிறோம் வைங்க, அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப தடைவா இருக்குதுன்னு தெளிவுபடுத்த கூட, அப்படி படுப்பவர்களுக்கு சைத்தானுடைய தீங்கு வருகிறது. ஏன்னா மாலை சைத்தான் தீவுதலை ரெண்டு காலையில் சைத்தானம் திரும்பி கணிக்கிறான் என்று வருகிறது, அதாவது சைத்தானுடைய கேட்டைகள் அவனை வந்து பாதிக்கலாம். எனவே நீங்கள் தகஜ்ஜுதுக்காகவோ சுபுஹுக்காகவோ எழுந்திருக்கிற நேரத்தில் அந்த நேரத்தில் சனி இல்லாமல் எழுந்திருக்கக்கூடிய இந்த நிலைப்பாடு இருக்கிறது ஒரு மனிதனுக்கு இது போன்ற பாதிப்புகளை விட்டும் கூட பாதுகாக்கும் என்று பல்வேறு காரியங்களை இதற்காக நமக்கு வெளிவாக பெருமக்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு தஆலா எல்லா விதமான நோய் நொடிகளை விட்டும் நம்மை பாதுகாக்கிறான். சூரியம் போன்ற இந்த ஆபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் தொடர்பான எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான். வெளிரங்கமான உள்ரங்கமான எல்லா வியாதிகளையும் பாதுகாத்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து ரப்புக்கு பொருத்தமுள்ள சாலிகங்களில் அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்திருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஸ்ஸலாமு அலைவானா அனில் இன்ஹம்துலில்லாஹ். This audio was downloaded from tamilislamicmedia.com.